பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். என் அன்பு சகோதரனை சகோதரி, இந்த காலை வேளையிலும் நாம் பார்க்கவிருக்கிற ஒரு அற்புதம் என்னவென்று பார்க்கும் பொழுது, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், திஸ் மிரக்கிள் இஸ் கால்ட் த காம் மிரக்கிள். அமைதியான ஒரு அற்புதம். எந்த விதமான ஃபேன்ஃபேரோ, சச்சரவோ, சண்டையோ, எந்த விதமான கூச்சல் குழப்பமோ இல்லாத ஒரு சாதாரண, ஒரு காமான, ஒரு அமைதியான, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அற்புதத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரிகள், வேதாகமத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 8:23-27 வரை உள்ள வசனங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 4:35-41 ஆகிய வசனங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:22-25 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது, அங்கே நாம் பார்க்கலாம் இயேசுவானவர் ஒரு பெரிய புயலை அவர் அமைதலாயிரு என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அவர் அமைதியாக மாற்றுவதை குறித்ததான ஒரு அற்புதத்தை அங்கே நாம் பார்க்கலாம். My dear brothers and sisters, என் அன்பு சகோதரனை சகோதரிகளை, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் யாவரும் சேர்ந்து ஒரு படவில் அவர்கள் ஏறி சென்றார்கள். They all went together in a boat. ஒரு படகுல ஏறி இயேசுவானவரும் அவருடைய சீஷர்களும் யாவரும் இணைந்து கொண்டு செல்வதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனை, இயேசுவானவர் சென்றது வெறுமன அவர்கள் சீஷர்களாகிய வேற ப்ரொஃபஷனில் உள்ள ஆட்களோடு அவர் போல, ஹீ வெண்ட் வித் ஹிஸ் டிசைபிள்ஸ் ஹூ ஆர் ஃபிஷர்மென், அவர்கள் மீனவர்களாக இருந்தார்கள், அவர்களோடு தான் சேர்ந்த ஆண்டவர் போகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, அவர்கள் யாவரும், அந்த மீனவர்கள் யாவரும் அவர்கள் காலை வேலை செய்கிற அதே பணியிடத்திற்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். Their work spot, so to say, their profession, அவர்கள் வேலை பார்க்கிற அந்த ஸ்தலத்திற்கு எல்லாரும் சேர்ந்து போறாங்க. அப்பொழுது நீங்க பார்க்கலாம் அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு பெரிய ஒரு புயல் ஒண்ணு கடந்து வருகிறது. A big storm arose என்று பார்க்கிறோம். My dear brothers and sisters, these fishermen knew everything about that place. அந்த இடத்தை குறித்து தெரியும், அவங்க இருக்கிற வேலை ஸ்தலத்தை குறித்து தெரியும். இந்த fishermen, they knew everything about their workplace. அந்த கடலை குறித்து அவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த இடத்துல பார்க்கலாம், தீஸ் ஃபிஷர்மேன் பிகேம் பெர்ப்ளெக்ஸ்ட், அவர்கள் யாவரும் பயந்தார்கள், அவர்கள் யாவரும் கூச்சலிட ஆரம்பித்தார்கள், பயந்து போனார்கள் இந்த புயலை பார்த்த பொழுது. அப்பொழுது நாம் பார்க்கலாம் இயேசுவானவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அவர் காமா பீஸ்ஃபுல்லா அவர் நித்திரை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். My dear brothers and sisters, நமது வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை அலோவ் பண்றார்னா, இல்லாவிட்டால் சில சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையை வழியாக கடந்து செல்றதென்றால், நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், we become perplexed, we become, you know, confused, we become afraid, we become sad. நம்ம பயந்து போய் கண்ணீர் வடித்து கொண்டு சோகமாக, கன்ஃபியூஸ்டா, குழப்பத்தோடு கூட இவை எல்லாவற்றிலும் நாம் நிறைந்திருப்போம். ஆனால் இயேசுவானவர் என்ன தெரியுமா செஞ்சிட்டு இருப்பாரு, அவர் காமா இருப்பாரு. ஏன், அவருக்கு தெரியும் அவர் அந்த புயலை அடக்கக்கூடிய வல்லமை அவரிடம் உள்ளது என்று. ஹல்லேலூயா. அந்த அற்புதமாகிய அந்த அமைதலான அற்புதம், அந்த காம் மிரக்கிள், அவர் செய்யக்கூடிய அந்த திறனையும், அந்த வல்லமையும், அந்த கிருபையும், அந்த பலத்தையும், அந்த சத்துவத்தையும் அவர் படைத்திருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார் என்பது இயேசுவானவருக்கு தெரியும். நமக்கு தான் தெரியாது ஆண்டவருடைய குணாதிசயங்களும், ஆண்டவருடைய பவசும். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருடைய முழு வல்லமையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ஆண்டவருடைய முழு பலத்தையும், அவரது சத்துவம் என்ன, அவருடைய முழு, அதாவது டோட்டல் பவர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஒரு மனிதனாகவோ, ஒரு மனுஷியாகவோ இருப்போமே என்றால், நாம் சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்படவே மாட்டோம். நாம் தினந்தோறும் இந்த அமைதலான அற்புதம், இந்த காம் மிரக்கிள நம்ம டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிற ஒருவராக இருக்க முடியும். My dear brothers and sisters, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே இயேசுவானவர் கைகளை உயர்த்தி அமைதலாக இரு என்று ஒரு அமைதியான ஒரு அற்புதத்தை செய்வதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகளுக்கு நேராக நீங்கள் கடன் செல்லும் போது பயந்து போயிடுறீங்களா, கலக்கத்தோடு கூட இருக்கீங்களா, கண்ணீர் வடிக்கிறீங்களா, புலம்புறீங்களா, கவலைப்படாம இருங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் நான் ஒரு அமைதலான அற்புதம், ஒரு காம் மிரக்கிள நான் செய்ய வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Lord, do that miracle in my life, Lord. என் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்யும். உன் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை அவர் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலிருந்து, கெத்செமனே தோட்டம் தொடங்கி அவர் மரிக்கும் வரைக்கும், கல்வாரி சிலுவையில் அவர் தன் ஜீவனை பிதாவானவரின் கரத்தில் ஒப்படைக்கும் வரைக்கும்,
அவர் எந்த கலக்கமோ எந்த பயமோ எந்த திகிலோ எந்த கண்ணீரோ எதுவுமே இல்லாமல் அவர் காமா இருந்தார். He knew entirely what was supposed to happen. ஓ நான் வந்து ஓ சிலுவையில் அறையப்பட வேண்டும், அங்கே என் ஜீவனை விட்டு மட்டும் நான் காமா இருப்பேன், அப்பொழுதுதான் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அந்த அமைதலான அற்புதத்தை என்னால் கொண்டு வர முடியும் என்று சொல்லி அவர் ஆயத்தத்தோடு கூட அவர் காத்திருந்து அவர் வெயிட் பண்ணி அவர் பேஷண்டாக இருந்து அவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த காமான அந்த அமைதலான அந்த அற்புதத்தை அவர் செய்யும்படிக்கு இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரின் பக்கத்திலும் இயேசுவானவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்கள் ஊழியத்தில் ஒரு குமாரன் ஒருவன் திடீரென்று ஒரு நோய்வாய்ப்பட்டான். அவன் நோய்வாய்ப்பட்ட பொழுது யாவரும் பயந்து போனார்கள். ஏனென்றால் அந்த நோய் மரணத்திற்கு ஏதுவான ஒரு நோய். He was supposed to go towards death because of that disease. Everybody was perplexed. Everybody was, you know, afraid. எல்லாம் பயந்து போனார்கள். பெற்றோர் ஒரு பக்கம், ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு பக்கம், நண்பர்கள் ஒரு பக்கம், உற்றார் உறவினர் யாவரும் பயந்து போனார்கள். கண்ணீர் வடித்தார்கள், புலம்பினார்கள். நண்பர் சகோதரனை சகோதரிகளே, ஊழியமாக நாங்களும் இணைந்து நாங்களும் கதறினோம், தேவனின் பாதத்தில் விழுந்து புரண்டோம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆனால் யாவரும் பயந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒருவர் மட்டும் அமைதலாக இருந்தார். யாரு தெரியுமா? என் இயேசுவானவர். ஹல்லேலூயா. மை லார்ட் ஜீசஸ் வாஸ் சைலண்ட். ஹி வாஸ் காம், ஹி வாஸ் கம்போஸ்ட், ஹி வாஸ் சைலண்ட், ஹி வாஸ் ஜஸ்ட் பீஸ்ஃபுல். வை, ஏன் ஆண்டவர் மட்டும் அமைதியாக இருக்கிறார்? நான் ஒருவர் நாளும் கண்ணீர் வடிக்கும் பொழுது அதை ஆண்டவர் கண்டும் காணாமல் இருக்கிறது போல் ஏன் இருக்கிறார்? ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் அவர் கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன அற்புதம் செய்வார் என்று. ஹல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதம் அவர் செய்யவிருக்கிறார் என்பது உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் இயேசுவானவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏன் அவ்வளவு அமைதியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு தெரியும். அந்த அமைதியாக இருந்து அந்த அமைதியான அற்புதத்தை நான் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் செய்வேன் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு கூட அவர் அமைதியாக இருப்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனை சகோதரிகளே, யாவரும் அழுது பயந்து புரண்டு கண்ணீர் வடித்து வேதனையோடு கூட புலம்பி தள்ளணும், ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அமைதியாக இருந்து அந்த குமாரின் வாழ்க்கையில் மீண்டுமாக அவர் நீட்டித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த குமாரன் மீண்டுமாக ஜீவனோடு கூட எழுந்தான். அந்த குமாரன் இன்றும் கூட தேவனது கிருபையினால் அவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அமைதலான ஒரு காம் மிரக்கல் அவர் செய்யணும்னு ஆசைப்படுறார். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நாம் யாவரும் இந்த காலை வேளையில் கண்களை மூடலாமா? என் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே அநேக ஓ சூழ்நிலைகளின் காரணமாக, அநேக ப்ராப்ளம்ஸின் காரணமாக, அநேக ஓ டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் வழியாக நாங்கள் கடந்து செல்லுகிறதின் காரணமாக பயந்து போயிடுறோம், ஓ பர்ப்ளெக்ஸ் ஆகிறோம், இருதயமெல்லாம் பாரப்படுகிறது, வேதனையினால் தவிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் இந்த காலை தினம் கொடுத்த வாக்குத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அமைதலான அற்புதத்தை செய்கிற தேவனே, எங்கள் வாழ்க்கையிலும் அந்த காமான மிரக்கில் அந்த அமைதலான மிரக்கில் நீர் தாமே செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தி அருளும் ஆண்டவரே. பிள்ளைகள் அல்லோல் பட்டுக்கொண்டு அவதிப்பட்டுக்கொண்டு பயந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை நீர் காணக்கூடாமல் இந்த நாளிலும் அவர்கள் வாழ்க்கையில் அந்த காமான அமைதலான அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. தகப்பனை, இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை உன் கரத்தில் நான் தருகிறேன், பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இந்த நாளையே ஆசீர்வதித்து தார். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமீன், ஆமீன்.